Hello friends, welcome to Madras to Paris channel. French people பத்தி ஒரு myth ஒன்று இருக்கு. அவங்க எப்பவுமே ரொம்ப ஸ்டைலிஷா இருப்பாங்க, ரொம்ப ஸ்லிம்மா இருப்பாங்க, obesity rate வந்து பிரான்ஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு. இதை பத்தியெல்லாம் டீட்டெயில்டா இந்த வீடியோல நாம இப்ப பார்க்க போறோம். French people மாதிரியே ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா நீங்க இருக்கணுமா? அதுக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு 10 ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஃப்ரான்ஸ்க்கு வந்தப்போ எனக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை உங்கள் கூட நான் இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஃப்ரான்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். என்னோடய ரெண்டாவது பொண்ணு வந்து கன்சீவ் ஆகிட்டேன். கன்சீவ் ஆனதுலேருந்தே வந்து நான் நல்லா வெயிட் போட ஆரம்பிச்சிட்டேன். இதை வந்து பார்க்குற எல்லாருமே வந்து பின் பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் வந்து இவ்வளோ குண்டாக போயிட்டே இருக்க, ஜாஸ்தி சாப்பிடுவியா அப்படின்னு வந்து எல்லாருமே என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அவங்க வந்து குண்டாக தான் இருப்பாங்க. நாம் போய் அவங்கக்கிட்ட ஏன் குண்டாக இருக்க, ஜாஸ்தி சாப்பிடுவியா அப்படின்னு வந்து நம்ம ஊரில் நம்ம அப்படி கேட்க மாட்டோம். பட் இங்கே வந்து எல்லாருமே வந்து என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பின் பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எனக்கு ரொம்ப அப்நார்மலாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன், இங்கே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஃப்ரெஞ்சு விமன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வயிறு மட்டும் தான் பெருசாக இருக்கே தவிர அவங்களோட பாடி வந்து நல்லா ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக நல்லா ஹெல்தியாக தான் இருக்காங்க. ஸோ நமக்கு மட்டும் ஏன் இப்படி உடம்பு ஏறுது, இவங்கெல்லாம் என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு நான் தேட ஆரம்பித்த போது தான், நிறைய பேர்கிட்ட பேசும் போதும் தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ அதிலிருந்து தான் ஒரு 10 ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்கேன், ஃப்ரெஞ்ச் பீப்புள் மாதிரியே ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா இப்போ நாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, பிரேக்ஃபாஸ்ட் வந்து இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் மோஸ்ட்லி யாருமே வந்து வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டாங்க அப்படின்னு தான் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எனர்ஜியை வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு தான் கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை யாரும் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. பட் நம்மளில் பல பேர் பார்த்திங்க அப்படின்னா உடம்பு குறைக்கணும் அப்படின்னா முதல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு தான் ஸ்கிப் பண்ணுவோம். அது வந்து ரொம்ப தப்பு. இந்த தப்பை ஃப்ரெஞ்ச் பீப்புள் செய்கிறது கிடையாது. அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். சரி, டிப்பிக்கலாக அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ப்ரெட்டு, அந்த ப்ரெட்டில் வந்து கொஞ்சமாக பட்டர் ஜாம் சேர்த்து சாப்பிடுவாங்க. இல்லைனா வந்து சம்டைம்ஸ் சீரியல்ஸ் சாப்பிடுவாங்க. ஆனால் டெய்லி வந்து கண்டிப்பாக ஒரு பேக்கெட் யோகர்ட் சாப்பிடுவாங்க. இது கூடவே வந்து ஒரு டம்ளர் ஆஃப் ஃப்ரூட் ஜூஸ் இருக்கும். இது கூடவே வந்து சம்டைம்ஸ் டீ ஆர் காஃபி கூட வந்து குடிப்பாங்க. இதுதான் அவங்களோட டிப்பிக்கல் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ஃப்ரெஞ்ச் பீப்புள் மாதிரியே ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து மோஸ்ட்லி ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதை வந்து நானே பார்த்துருக்கேன். இங்கே ஃப்ரான்ஸில் வந்து நிறைய ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸு மீட்ஸ் எல்லாம் கிடைக்கும். காலையில் இந்த குற்ற பனியில் குளிரில் பார்த்திங்கன்னா வயசானவங்களே வந்து நிற்பாங்க அந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு. அங்கே கிடைக்கிற ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸு மீட்ஸை தான் வந்து அவங்க வாங்குவாங்க. இப்போ சூப்பர் மார்க்கெட்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே எல்லாமே வந்து கிடைக்கும். வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ப்ரெட்டாக இருக்கட்டும், மீட்டாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே கிடைக்கும். நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குவேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப சோம்பேறித்தனம் அந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போய் வாங்கிறதுக்கு. ஆனால் மோஸ்ட்லி ஃப்ரெஞ்ச் பீப்புள் பார்த்திங்க அப்படின்னா இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிறத விட்டுட்டு ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் தான் போயிட்டு அங்கே கிடைக்கிற ஃப்ரெஷ் ஃபுட்ஸை தான் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. ப்ரெட்டும் கூட பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய ப்ரெட்ஸ் இருக்கும், வெரைட்டி ஆஃப் ப்ரெட்ஸ் இருக்கும். ஆனால் அதெல்லாம் வாங்காமல் பேக்கரிக்கு போயிட்டு அங்கே ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணின ப்ரெட்ஸை தான் இவங்க வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் வந்து ஃப்ரெஞ்ச் பீப்புள் மாதிரி ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா ப்ராசஸ்டு ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஃபுட்ஸாக வந்து வாங்கி சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் பீப்புளெல்லாம் என்ஜாய் பண்ணி வந்து சாப்பிடுவாங்க. நான் இது தான் சாப்பிடுவேன், நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே வந்து அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் வந்து அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிடுவாங்க. டெய்லியுமே வந்து ஒரு சின்ன பீஸ் சீஸ் சாப்பிடுவாங்க, சாக்லேட் சாப்பிடுவாங்க. நானே வந்து நிறைய ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வி ஆர் ஈட்டிங் ஃபார் ப்ளெஷர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்மளில் பல பேர் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் சாப்பிட்டா நான் வெயிட் போட்டுருவேன், இதெல்லாம் தான் நான் சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால தான் நம்ம எதெல்லாம் சாப்பிட மாட்டோம்னு நினைக்கிறோமோ அது மேலே நமக்கு ஒரு இஷ்டம் அந்த சாப்பாடு மேலே வந்து அந்த சாப்பாடு நமக்கு எப்பெல்லாம் கிடைக்குதோ அளவில்லாமல் அதை வந்து நம்ம சாப்பிட்ருவோம்.
ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அளவாக வந்து சாப்பிட பழகுங்க. நீங்களும் ஃப்ரெஞ்சு பீப்புள் மாதிரியே நல்லா ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக இருக்கலாம். ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சு பீப்புள் எல்லாம் ஸ்லோ ஈட்டர்ஸாக, அதாவது நிறைய டைம் எடுத்து பொறுமையாக மென்று நிதானமாக சாப்பிடுவாங்களாம். யூஸ்வலாகவே அவங்களோட ஃபேமிலி லஞ்சோ டின்னரோ பார்த்திங்கன்னா 1 to 1.5 hours வரைக்குமே டைம் எடுத்து சாப்பிடுவாங்களாம். அதே வந்து கிறிஸ்மஸ் டைம் அப்படின்னா சொல்லடுமா, 3 to 4 hours வரைக்கும் கூட போகுமா. இப்போ நார்மலாக ஒரு ஒர்க் பிளேஸில் இருக்காங்க அப்படின்னும் போது 1 hour தான் லஞ்ச் பிரேக் அப்படின்னும் போதும், அந்த 1 hour வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி நல்லா பொறுமையாக ரசித்து நிதானமாக தான் சாப்பிடுவாங்களாம். நம்மளாலலாம் வந்து இவ்வளோ டைம் எடுத்து பொறுமையாக நிதானமாக சாப்பிட முடியாது. நாம் கைக்கு கிடைச்சதை ஏதோ ஒன்று அறக்க பறக்க சாப்பிட்டு போக தான் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நாமளும் ஃப்ரெஞ்ச் பீப்புள் மாதிரியே நிறைய டைம் எடுத்து பொறுமையாக மென்று நிதானமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நாமளும் அவங்கள மாதிரியே ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து, இவங்க எப்போவுமே ஸ்மால் போர்ஷன்ஸாக தான் வந்து சாப்பிடுவாங்களாம். அதாவது இப்போ ஒரு டிப்பிக்கல் ஃப்ரெஞ்சு மீல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் கண்டிப்பாக ஒரு ஸ்டார்ட்டர், ஒரு மெயின் கோர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு டெசர்ட் அப்படின்னு வருமா. ஸோ ஒரு மீலை வந்து இந்த மாதிரி 3 சின்ன பார்ட்டாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம டிப்பிக்கல் லஞ்சில் வந்து நம்ம ஸ்டார்ட்டரையோ இல்லை டெசர்ட்டையோ விட்டுருவோம், வெறும் நம்ம ரைஸு பொரியல் மட்டும்தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் எல்லா நாளுமே ஒரு ஃப்ரெஞ்சு மீல் அப்படின்னா அதில் ஸ்டார்ட்டரும் மெயின் கோர்ஸும் டெசர்ட்டும் வந்து இருக்குமா. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் விற்கிற க்ராசான் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் விற்கிற க்ராசானை விட டபுள் த சைஸ் வந்து பெருசாக இருக்குமா யூஎஸில் விற்கிறது. ஸோ அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஃப்ரெஞ்சு பீப்புள் வந்து எவ்வளோ கம்மியான போர்ஷன்ஸ் சாப்பிட்றாங்க அப்படின்னு. கம்மியான போர்ஷன்ஸ் அவங்க சாப்பிட்டாலும் வெரைட்டியாக அவங்க சாப்பிட்றதுனால, ரொம்ப திருப்தியாகவும் அவங்க சாப்பிட்றதுனால ரொம்ப ஃபுல்லிங்காகவும் அவங்களுக்கு இருக்குது, வெயிட்டும் வந்து ஜாஸ்தி அவங்க போடுறது கிடையாது. சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து, ஃப்ரெஞ்சு பீப்புள் நிறைய சாலட்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. அந்த சாலட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கும், லீஃபி வெஜிடபிள்ஸ் இருக்கும், மீட் இருக்கும், சீஃபுட் இருக்கும், நிறைய சீஸ் இருக்கும். இதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ்டாக வந்து ஒரு சாலட் வந்து பண்ணி சாப்பிடுவாங்க. இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் சாலட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக எனக்கு வந்து சாலட் சாப்பிட சுத்தமாக பிடிக்காது, ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எப்போ வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் என் ஹஸ்பண்ட் வந்து சாலட்ஸ் தான் வந்து வாங்கி சாப்பிடுவார். நானே வந்து அவரை கேட்பேன், இது எப்படி பார்த்தோம், ஒரே பச்சைக்காயாக இருக்கே அப்படின்னு கேட்பேன். ஸோ அப்போ சொல்லுவார், நீ ஒரு தடவையாவது சாப்பிட்டு பார்க்கணும், இது வந்து நம்ம கம்மி போர்ஷன் சாப்பிட்டாலே ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா உள்ளே வந்து நிறைய சீஸ் இருக்குது, மீட் இருக்குது, அப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால இது ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக நம்மளை வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லுவார். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் சாலட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் அது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செவன்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, எக்ஸசைஸ். ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து இங்கே எல்லாருமே பண்ணிட்டு தான் இருப்பாங்க, வாக்கிங்கோ ஜாகிங்கோ ஏதோ ஒரு ஃபார்ம். இப்போ ஸ்கூலுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் நாம் வந்து குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விடணும், மறுபடியும் வந்து லஞ்சுக்கு போய் அவங்கள கூட்டிகிட்டு வரணும், சாப்பாடை கொடுத்துட்டு மறுபடியும் கொண்டு போய் விடணும், மறுபடியும் ஈவினிங் போய் பிக்கப் பண்ணணும். இந்த மாதிரி என்னை மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே ஒரு நாளைக்கு என் சின்ன பொண்ணோட ஸ்கூலுக்கு மட்டும் நான் போயிட்டு வரதே வந்து ஒரு 1 hour மேலே நான் வாக் பண்ண வேண்டியது வரும். இதுக்கு மேலே நான் பெரிய பொண்ணையும் வந்து காலேஜில் கொண்டு போய் விடுவேன், கூட்டிகிட்டு வருவேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 30 to 40 minutes வச்சுக்கலாம். ஸோ என்னையே அறியாமலே நான் வந்து டெய்லியும் ஒரு 1.5 hours மேலேயே வந்து நான் நடப்பேன். ஸோ நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற நிறைய அம்மாக்கள் வந்து அப்படி தான். இங்கே ஸ்கூலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நமக்கு கொடுப்பாங்க பப்ளிக் ஸ்கூலெல்லாம். ஸோ ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரிலாம் நமக்கு ஸ்கூல் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால எல்லா அம்மாக்களுமே இல்லை எல்லா பேரண்ட்ஸுமே வந்து அவங்களையே அறியாமல் 1 hour மேலேயே வந்து நிச்சயமாக எல்லாருமே வந்து இங்கே வாக் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதுவும் வந்து ஒரு நல்ல சீக்ரெட்டு தான் ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் வந்து வாழறதுக்கு. ஃப்ரெஞ்ச் டயட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வைன் வந்து கண்டிப்பாக ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஃப்ரான்ஸ்லேயே வந்து நமக்கு வெரைட்டி ஆஃப் வைன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ டிப்பிக்கலாக ஒரு நாளைக்கு ஃப்ரெஞ்சு பீப்புள் 2 glasses of wine வந்து குடிக்கிறாங்க அப்படின்னு வந்து நான் படிச்சிருக்கேன்.
பட் இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃப்ரெஞ்சு பீப்புள் நிறைய சாலட் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஃப்ரெஞ்சு பீப்புள் நிறைய சூப்பும் வந்து குடிப்பாங்களாம். இந்த சூப்லேயும் பார்த்திங்கன்னா சாலட் மாதிரியே தான் நிறைய வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் மீட்டு, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு சூப்பாக வந்து இது இருக்குமா. ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு வந்து கிளைமேட் சில்லுன்னு தான் இருக்கும், வின்டர் மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஹாட் சூப் வந்து அவங்கள நல்லா ஹெல்தியாக ஃபிட்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃப்ரெஞ்சு பீப்புள் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே நமக்கு வந்து நோட்டிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு நாளைக்கு 5 ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு இந்த கவர்மெண்ட்டோட நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து பார்க்க முடியும். டிவி, ரேடியோ, சினிமா தியேட்டர்னு எல்லா இடத்துலையுமே வந்து இதை நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கவர்மெண்ட். ஸோ அதனால் வந்து இவங்களும் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து அவங்களோட டெய்லி மீலில் வந்து சேர்த்துக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், வீடியோட கடைசிக்கு வந்தாச்சு. ஃப்ரான்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நான் ஃப்ரெஞ்சு டயட்டை பற்றி கேள்விப்பட்டது, படித்தது, அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம நீங்களும் ஃப்ரெஞ்சு பீப்புள் மாதிரியே உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு கம்மி போர்ஷனாக சாப்பிட்டு ரொம்ப கிராஜுவலாக வந்து வெயிட்டை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த வெயிட் ரிடக்ஷன் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கூட வரும். ஸோ அவ்வளோதான், இதோட வந்து இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் மெட்ராஸ் டு பாரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.